அதான் இந்த அடங்கல். இது மாதிரிதான் நிறைய அடங்கல்களுக்கு பேரெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஜீவாத்மா அடங்கல் அப்படின்னு சொன்னா எந்த ஆளு எந்த நோய் நிலையில இருந்தாலும் இந்த அடங்கலை மறந்துடாதுங்க. அது கோபமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஒரு அடங்கலையும் எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையும் பயன்படுத்தக்கூடிய அடங்கல். நீங்க எந்த அடங்கலை செய்தாலும் சரி, எந்த நோய்க்கு எந்த வர்மத்தை செய்தாலும் சரி, ஜன்னி எழுப்பினாலும் சரி, மயக்கத்தை எழுப்பினாலும் சரி, இந்த இடத்துல லைட்டா என்ன செய்யணும், ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்தா நினைவுகள் சீராக்கப்படும், எண்ணங்கள் சீராக்கப்படும், அதிர்ச்சிக்கு இது கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். வருஷக்கணக்கா ஜன்னியில இருந்துட்டு இருக்காங்கன்னா இந்த பாயிண்ட் கொடுக்கணும். அடிக்கடி ஞாபக சக்தி இல்லாம இருக்குன்னா இந்த பாயிண்ட் கொடுக்கணும். மயக்கம் வருதுன்னா பாயிண்ட் கொடுக்கணும். கம்பல்சரியா இதை ஒரு மிகச்சிறந்த அடங்கலால ஏற்று அழகா நினைச்சலாம். இதை நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கலாம், கிளாக் வைஸ் கொடுக்கலாம், எப்படி வேணும்னாலும் கொடுக்கலாம். காரணம், இது சுலுமினா நாடியினுடைய ஆற்றல் பெற்ற ஒரு அடங்கல். அதனால இது மிகச்சிறந்த ஒரு அடங்கல். ஒளி அடங்கல் கண்ணுக்குள்ளது. கண்ணை பார்த்துட்டீங்கன்னுச்சுன்னா கண்ணினுடைய நடுவில் என்ன இருக்குன்னு சொன்னா, நடுவில் உள்பகுதியில மகோதண்ட வில்லடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மகோதண்ட வில்லடங்கல் கண்ணினுடைய நடுப்பகுதியில் உள்ளால, அது ஹிஸ்டீரியாவுக்குள்ளது. ஹிஸ்டீரியா பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது. இது வந்து கண்ணினுடைய பார்வைக்கு உள்ளது. அடிக்கடி ஒரு ஆள் சொல்லுது, எனக்கு சும்மாவே அடிக்கடி காய்ச்சல் வருது அப்படின்னு, அந்த மாதிரி நேரத்தில் இந்த பாயிண்ட ஸ்டிமுலேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல் கடிக்குது, பார்வை இழக்க வருது, மயக்கம் வருதுன்னு சொன்னா இது கொஞ்சம் அழுத்தமா கொடுக்கணும். லேசிலாம் இது பண்ண முடியாது. பெருவரில் பெருவரில் மடக்கி வச்சு இப்படி ஸ்டிமுலேட் பண்ணி அழுத்தமாக கொடுத்தீங்கன்னா மயக்கம் தீரும். இந்த கண்புருவத்தில் நிறைய வர்மங்கள் இருக்குதுல, நிறைய வர்மங்கள் இருக்குது. இது நட்சத்திர காலம்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது அண்ணான் காலம்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பேர் நடுப்புருவத்தில் இருக்கிற புருவ காலம், அதுக்கு நேர் அடியில் இருக்கிறதுக்கு பேர் ருத்ர காலம் அல்லது மகோதண்ட வில் அடங்கல். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் இருக்கக்கூடிய இதுக்கு அடியில் மந்திர காலம், இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர் மின்வெட்டி வர்மம். இந்த மின்வெட்டி வர்மத்தில் நேர் மேலே இருக்கக்கூடிய அடங்கலுக்கு பேர் தான் என்னது, ஒளி அடங்கல். ஒளி அடங்கல் புருவத்துக்கு மேலே தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி கொடுக்கணும். கண் பார்வைக்கு இந்த மொழியை வச்சு இந்த மாதிரி கொடுக்கணும். ஜன்னி வந்துட்டு வச்சுருக்கலாம், ஜன்னி ஒரு ஆளுக்கு வருது, ஜன்னி வருதுன்னு சொன்னால் இப்படியே அழுத்தி கொடுக்கணும். அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்கணும். அந்த அழுத்தத்தை கூடுதலாக கொடுத்துட்டே போகணும். கண்ணு மேலே செருவது, கண் அடிக்கடி உருண்டு போகிறது, இதெல்லாமே இதில் நின்றுடும். அந்த அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகணும். உடனே எல்லாமே நார்மல் ஆகிட்டே வரும். அடங்கல் பிடிக்கும் பொழுது, அடங்கல் பிடிக்கிறது ஜன்னியாக இருந்தால் வேகமாக கொடுக்கலாம், அழுத்தமாக கொடுக்கலாம், வலி வர கொடுக்கலாம். மீதி இல்லாமல் சாதாரண நோய் நிலைக்கெல்லாம் சும்மா டச் பண்ணி தான் விடணும். அப்போ இந்த அடங்கல் வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பேர், இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சா இதுக்கு பேர் அடங்கல், அடங்கல் பிடிக்கிறது. மற்ற முறையில் நோய் நிலைக்குன்னு சொன்னால் இப்படி வச்சு லேசாக இது பண்ணணும். இந்த அடங்கல்ல எப்போ பிடிக்கணும், இப்போ ஜன்னியில் ஒரு வேலை வெட்டிட்டு நம்மளோட ஒரு கேஸ் வருது, அப்படி வெட்டிகிட்டே இருக்கு வருஷக்கணக்காக, அந்த வெட்டி இருக்குன்னு வச்சுருக்கலாம். அப்படிப்பட்ட கேஸுகளுக்கு இந்த பாயிண்டை அழுத்தி பிடிக்கணும், ஜன்னி நின்றுரும். இந்த பாயிண்டை அடித்து பிடிக்கணும், ஜன்னி நின்றுரும். இதை அழுத்தி பிடிச்சா ஜன்னி நிற்கும், இதை அழுத்தி பிடிச்சாலும் ஜன்னி நிற்கும். இந்த இடத்த இப்படியே அழுத்தி அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். கண்ணெல்லாம் நார்மல் ஆகும். இதான் ஒளி அடங்கல் பேர். பார்வைக்காக உள்ளது. அடிபட்ட உடனே கண் அப்படி மங்கலாகி பார்வை போயிடும். உடனே இந்த இடத்த பிடிச்சி அப்படி பெலமா அழுத்திட்டீங்கன்னா கண் பார்வை அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். இது அதுக்காக உள்ளதுதான் ஒளி அடங்கல். அடங்கல் அப்படின்னு சொன்னாலே சிவியரா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல செய்யக்கூடியது, சிவியாரிட்டியில செய்யக்கூடியது. நோய் நிலையில நீங்க அடங்கல் செய்யும் பொழுது சாப்பிட்டாதான் செய்யணும், அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணாது. அது வர்ம நிலையில போகலாம். வர்மத்தில் போகும்பொழுது பாருங்க, இதுல ஒரு வர்மம் இருக்கு, இதுல ஒரு வர்மம் இருக்கு, இதுல ஒரு வர்மம் இருக்கு, இதுல இருக்கு, இதுல ஒண்ணு இருக்கு, இதுல ஒண்ணு இருக்கு, இதுல இருக்கு, இதுக்கு அடியில இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. இதெல்லாம் வந்து கண் பார்வைக்கு உள்ளது. கண் அப்படியே ரோல் பண்ணணும், ரோல் பண்ணணும் அப்படியே மூணு ஏழு தடவை இங்க படணும், ஏழு தடவை இங்க படணும். டயபெட்டிஸ்ல ஒரு ஆளுக்கு, டயபெட்டிஸ் ஒரு ஆளுக்கு அவர் கண் பார்வை குறைஞ்சிட்டே வருது. அப்ப ரைட்டு சைட்ல ஒரு ஏழு தடவை, அது மாதிரி லெப்ட் சைட்ல ஒரு ஏழு தடவை, அதுக்கு அடுத்து மேலு கீழும் ஒரு ஏழு தடவை, அது மாதிரி பக்கத்துல ஒரு ஏழு தடவை, அதுக்கப்புறம் உச்சியில உள்ளங்கையில இந்த கை எல்லா நகத்திலையும் அழுத்தி கொடுத்துட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து வர்ம சம்பந்தப்பட்ட விஷயம். வர்மத்தினால நோய் தீக்குது. நான் இப்ப சொல்லுது அடங்கல்கள், ஞாபகத்தில் வச்சிருக்கேன். அடங்கல்கள் எமர்ஜென்சிக்கு உள்ளது. ஒருத்தருக்கு ஒரு அடிபட்டது, சென்னையில் ஒரு அடிபட்டது, பல்லு இப்படி கடிச்சிட்டே இருக்கான், கடிச்சிட்டே இருக்கான். அவருக்கு அடிக்கடி அந்த மாதிரி அடிக்கடி கீழே விழுவான், உடனே பல்லு கடிப்பான், படிச்சுட்டு அப்படியே கிடக்கும், ஜன்னிலே கிடக்கும். அந்த மாதிரி உள்ள நேரங்களுக்கு தான் அடங்கல் பயன்படுத்தணும். அதுக்கு இதை வேகமா அழுத்தி பிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே பல்லெல்லாம் திறந்து அப்படியே நார்மல் ஆகி அப்படியே தளர்ந்துடும். அதாவது ஜன்னி, சுழலி, பிச்சு, ஸ்பேசம், கன்வல்சன், ஏகதேசம் எல்லாம் ஒரே குடும்பம் தான். எல்லாமே நரம்பு மண்டலம் பாதிச்சு டிரான்ஸ்மிட்டாருடைய இது கொலாப்ஸ் ஆகி வரக்கூடியது. இதில் பார்த்துருங்க, கன்வல்சன் அப்படின்னு சொன்னா அடிபட்ட உடனேயே வந்து அதுக்கு பேர் கன்வல்சன். வயிற்றுல பூச்சி அதிகப்பட்டு குழந்தைக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்து வந்தாச்சுன்னா அதுக்கு பேர் கன்வல்சன், சரியா? அதே மாதிரி தண்ணி குடிச்சிட்டு எதையோ எடுத்து விழுங்கிட்டுது, அது யாரு நெஞ்சில போய் குத்தி நிக்கல, தொண்டையில குத்தி நிக்க, அதுல வரக்கூடிய ஃபிட்,
பிட்டு. அது மாதிரி அடிபட்டு பயங்கரமாக வலிச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கு மாதிரி ஜன்னி. அதே இது வருஷக்கணக்காக சும்மா இருக்கும் பொழுதே அடிக்கடி கீழே கீழே விழுந்து வருதுன்னா சுழலி, அதுக்கு பேர் காக்கை வலிப்பு. காக்கை வலிப்பெல்லாம் சுழலியில் உள்ள ஐட்டம். காக்கை வலிப்பில் கால் கை வலிப்பு. அதை நம்ம நினைச்சிடறோம் குமரகண்டன் அமரகண்டன் அப்படின்னு 18 வகை ஜன்னியை வச்சுருக்கோம். 13 வகை ஜன்னிகளாக சொல்லுவோம், ஆனால் 18 வகை ஜன்னிகள், 5 சுழலி 13 வகை ஜன்னி. இப்போ இது என்னென்னா, ஒரு ஆளுக்கு திடீர்னு திடீர்னு ஒரு அடிபட்டது, அடிபட்ட உடனே அந்த அடிபட்டதுலேருந்து எனக்கு கண்ணெல்லாம் மங்கிட்டு ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி வருதுன்னா ஓடி போய் நினச்சிடும் பலமாக அந்த பாயிண்டை கொடுக்கணும், பலமாக அந்த பாயிண்டை கொடுக்கணும். நோய் நிலையில் நான் இப்போ சொன்ன மாதிரி செய்யணும். திரும்ப சொல்ல, எமர்ஜென்சிக்கு உள்ளதாக அடங்கல்கள், அதை ஞாபகத்தில் வச்சுருங்க. எப்போவுமே பார்வை மங்குது, அப்படியே கண் பார்வை டக்குன்னு ஒரு இடத்துல அடிபட்டது, பிந்தலையில் அடிபட்டது, பிந்தலையில் அரை மாத்திரைக்கு மேலே அடிபட்டதுன்னா கண்டு ரெண்டு பார்வை போயிடும். அதை போய் நீங்கள் இதை பிடிச்சி எழுப்ப முடியாது, அதை எழுப்ப ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த வேகம் ட்ரையை அந்த நேரத்தில் ரிவர்ஸ் ஆகிட்டுன்னா சரியாயிடும். பிந்தலையில் அடிபட்டாச்சுன்னா ரெண்டு கண்ணும் தெரியாது. அப்போ ஒரு ஆளுக்கு கீழே விழுந்துட்டாரு, ரெண்டு கண்ணும் தெரியல. இப்போ இப்படி முடிச்சு முடிச்சு பார்க்கற கண்ணே தெரியலன்னு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு வருமானி உங்கள்கிட்ட கொண்டு வந்துருக்காங்கன்னா ஓடி போய் நினைச்சிடும், இந்த ரெண்டு பாயிண்ட் வேகமாக சிமிலேட் பண்ணிடணும், பலமாக கொடுத்துடணும். உடனே நினைச்சு பார்வை ரிவர்ஸ் ஆயிரும். இல்லைன்னா பெர்மனெண்டாக ஆளுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் கூட போயிட்டுனா பார்வை போயிடும். அந்த மாதிரி உள்ள நோய்களுக்கு அது மனநோய்க்கு பயன்படுத்தலாம். மகன் நோயில் எதுன்னு சொன்னால், இந்த மாதிரி சும்மா ஒரு மனக்குழப்பம் இருக்கவங்களுக்கு இந்த பாயிண்ட் பயன்படுத்தலாம். மகோதண்ட வில்லடங்கள் பாருங்கள், மகோதண்ட வில்லடங்கள்னா அந்த புருவம், நடு புருவத்தை ஒருக்கா பாருங்கள். இந்த நடு புருவத்தினுக்கு உள்ளால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் மகோதண்ட வில்லடங்கள்னு பேர். இது எதுக்குன்னா ஹிஸ்டீரியா, அடிக்கடி மயக்கம் வந்து ஒரு பிள்ளை கீழே விழுதுன்னு சொன்னால் இதை போய் அழுத்தி எவ்வளோ வேகமாக பிடிக்கிறீங்களோ உடனே அது எழும்பிடும். ஹிஸ்டீரியாவுக்கு தான் கொடுப்போம். அதே மாதிரி கண் நோய்களுக்கு இது கொடுக்கலாம், வெளிச்ச குறைவுகளுக்கு கொடுக்கலாம், கண் பார்வை குறைவு கொடுக்கலாம். அடிபட்டு டக்குன்னு கண் பார்வை வந்துட்டால் இதை வேகமாக அழுத்தமாக கொடுக்கணும். மற்ற நேரத்துலலாம் சாஃப்டாக கொடுக்கணும். ருத்ரகாலம் தான் இது, மகோதண்ட வில்லடங்கள் தான் நம்ம ருத்ரகாலம்னு சொல்லுவோம். மர்மத்தில் ருத்ரகாலம், அடங்கல்ல மகோதண்ட வில்லடங்கள். அடங்கல் சொன்னா எமர்ஜென்சிக்கு பயங்கரமான நேரத்தில் வேகமாக கொடுக்கக்கூடிய நேரம், அந்த நேரம் தான் இதை வேகமாக கொடுக்க முடியும். உங்களுக்கு அடங்கல் எப்போ செய்யணும்னு புரிஞ்சுதா? எமர்ஜென்சியில் வேகமாக பயன்படுத்தக்கூடியது, வேகமாக வேலை செய்யும். கீழே விழுறவனை மெதுவாக பூ மாதிரி, அப்போ கீழே விழு விழு நான் இப்போ வந்துருப்பா, கீழே விழு 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 இப்போ வந்துருப்பான்னு சொல்ல முடியுமா? கீழே விழுற ஓடி போனமா தூக்கணுமான் இருக்கணும். அதே மாதிரி அப்படி கீழே விழுது, அப்படி ஒரு மாதிரி கண்ணு மயக்கிட்டே வருது, அடிச்சு தூக்கணும் விலமா, உடனே சரியாயிடும். அதை விட இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு பேர் ஊனடங்கல். என்ன பேர்? ஊனடங்கல். ஊனடங்கல், ஊனடங்கலை பிடிச்சிட்டு வந்துச்சுன்னா அந்த மூச்சு அரைப்பெல்லாம் தித்தினிய செகண்ட், உடனே என்ன வரும்? இருமல் வரும். இருமல் வந்த உடனே நின்றோம். இது பார்வை மங்குதல், மிகுந்த தலைவலி, பயம், பயம், பயங்கரமாக பயம் வருதுன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் பண்ணணும். மிகுந்த தலைவலி, அதிக பயம், உடம்புல பயங்கரமாக சூடு, இது காய்ச்சல் உள்ள பாயிண்ட். நேரத்தை சொன்னேன் காய்ச்சல் உள்ள முக்கியமான பாயிண்டில் இது ஒன்று. இப்போ நீங்கள் ஜன்னி இது போகிறீங்கன்னு சொன்னால் ஜன்னிக்கு இப்படி இந்த விரலை கொடுத்து வேகமாக அழுத்தி இப்படி உள்ளால் பிடிக்கணும். இப்படி வேகமாக அழுத்தி தலையை தரையில் வச்சுட்டு அல்லது பின்னால் கை கொடுத்து வேகமாக அழுத்தி பிடிக்கணும், நல்ல வேகமாக ஏந்தணும். அல்லது இப்படியே கொடுத்து வச்சு பிடிச்சிடணும் ஜன்னிக்கு. நமக்கு அந்த பாயிண்ட் தெரியுமே, ஓப்பனாக சொல்லியிருக்கேன். 5 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும்னு முதல்ல சொன்னா இல்லையா? இதெல்லாம் சும்மா தான் படிக்கிறது. 5 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். நீங்கள் என்னத்துக்கு இந்த பாயிண்ட்களை தெரிஞ்சு வச்சுருங்க. 5 பாயிண்ட், ஜன்னி மயக்கம் எல்லாத்துக்கும் 5 பாயிண்ட். அது நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. கதிர் நரம்படங்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு இடங்கள் தெரியும். இந்த கழுத்தில் பாருங்கள், இதுதான் கதிர் நரம்படங்கள், இதுதான் கதிர் நரம்படங்கள். இந்த கதிர் நரம்படங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த சமயத்தில் ஜன்னி நிற்கும். ஜன்னி விட்டு அடிபட்டு ஜன்னி வருதுன்னா உடனே நிற்கும். அதே மாதிரி மயக்கமும் உடனே சரியாகும். நாக்கு வெளியே வந்துட்டு வச்சுருங்க, நாக்கு வெளியே வந்துட்டு. அப்போ நாக்கு வெளியே வந்துட்டுச்சுன்னா இப்படி அந்த கையை கொடுத்து இப்படி முன்னால் கையை கொடுக்கணும். இப்படி என்ன கையை பாருங்கள், இப்படி கையை கொடுக்கணும். இப்படி கையை கொடுத்துட்டு மெதுவாக நினைச்சணும்னா அப்படியே அமர்த்தணும், கையை உள்ளே தள்ளணும். இப்படி 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 ஃப்ரண்டில் இப்படி கையை கொடுக்கணும், இப்படி கையை கொடுக்கணும், இப்படியே கொடுத்துட்டு இப்படி திருப்பணும், திருப்பிட்டு கீழே தாத்துறணும். தாத்த நாக்கு என்ன செய்வோம், உள்ளே வந்துடும். இதுக்கு பேர் முன்னாக்கு தள்ளி வருமானு பேர். அடித்தா நாக்கு வெளியில் வந்துடும். இடத்துல அடிப்பட்ட நேரம் நாக்கு வெளியில் வரும். அதே பாயிண்டில் இப்படி கையை கொடுத்து இப்படி திருப்பி உள்ளே தாத்துறோம்னா நாக்கு வெளியில் உள்ளே போயிடும். அந்த கையை கொடுக்கறத பார்த்துருங்க. இப்படி கொடுத்து ஒரு அழுத்து உள்ளே கொடுக்கணும், அடுத்த ஒரு திருப்பி திருப்பிடணும், திருப்பிட்டு கீழே தாத்துறணும். அடுத்தது ஒரு மாதிரி இன்னைக்கு பார்த்தா தெரியும், எதை சொன்னாலும் ஒரு இடத்துல நிற்காமல் சிலருக்கு பர பர பரபரன்னு ஓடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பாயிண்ட் தான். எதை சொன்னாலும் அவங்களால இருக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம். ரெஸ்ட்லெஸ், அதாவது ஒரு அடிபட்டிருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருக்க ஒரு பேசுகிற இறந்த வீட்டில் நின்னாரு. இறந்த வீட்டில் நிற்கும் பொழுது அவர் இப்படி குறிஞ்சு நின்று ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு இருக்காரு. தேங்காய் தென்னையிலிருந்து ஒரு தேங்காய் வந்து இந்த பொருளை விழுந்துட்டு, சின்ன இவ்வளோ இருக்கு சின்ன தேங்காய், அது விழுந்த உடனே என்ன ஒன்றுமே நடக்கலை அந்த ஆளுக்கு. உடம்பெல்லாம் வேர்த்தது, வேர்த்த உடனே
இப்படி ஆயிட்டு. அவ்வளவுதான், ஒரு மிலிட்டரிக்காரர் பயங்கர வாட்டர் சட்டமா இருந்தார். அப்ப என்ன செய்யறாங்க, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, ரெண்டு ஆசாண்ட காட்டியிருக்காங்க, ஒண்ணு நடக்கல. பையனுக்கு அப்பா ரொம்ப வயசானவர், 80 வயசு, போடா முழிச்சு கூட்டி போடா, நம்ம பிள்ளை இருக்காங்க. அங்க வந்த உடனே நான் என்ன பண்ணேன், என்னாச்சு அப்படின்னு, என்கிட்ட ஒரு முழுமை பிள்ளை நிற்கிறான், அவனை சிங்க மாதிரி இருக்கான், மிலிட்டரிக்காரன் நினைக்கிறான், மிலிட்டரியில இருந்து இறந்ததுக்கு வந்தவன், இப்படி இப்படி ஆடிட்டு நிற்கிறான், இப்படி இப்படி துளிட்டே இருக்குது. நான் ஒண்ணும் பண்ணல சார், இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, விடு விளையாட்டா, ஜாலியா பேசிட்டு இருந்தேன், என்னப்பா நல்லா அழகா இருக்கு, நல்லா ஆடுது, உனக்கு சாமி வருமா, சொல்ல மாட்டேன் உனக்கு மேல வருவானா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டே போய் அவன்கிட்ட பேசிட்டு நின்றுட்டு, ஆனா என்ன சம்பவம் நடந்ததுன்னு அவங்ககிட்ட கேட்டு அவங்க கதை சொன்னாங்க, இறந்த வீட்டுல பல்ல குடிஞ்சு நின்னு அப்படியே நீங்க பேசிட்டே இருக்கேன்னு சொல்லி ஓடி எடுத்து, இவன் எழும்பி சும்மா கையை காலெல்லாம் உதறிட்டு அவன் எழும்பி தண்ணி குடிக்க போயிட்டான். இப்படிதான் வரம்பு செய்வோம் நாங்க.